ஹலோ மக்களே, வெல்கம் டு ஜென்ஜோ ஸ்பெஷல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட ஹோம் டூர் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். இது வந்து எங்களோட ஹாலில் உள்ளே நுழைஞ்சதும் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ட்ரன்ஸ்குள்ளே நுழைஞ்சோ க்ரில் கேட் இருக்கும், அந்த தென் உட்டன் டோர் இருக்கும், அந்த தென் ஸ்க்ரீன் போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஷூ ஸ்டாண்டு, செப்பல் ஸ்டாண்ட் இருக்குது. இதுவுமே இந்த ஸ்டாண்டுமே பத்தலை எங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கு. அப்புறம் மேலே ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம், ஜீசஸோட ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்குது. தென் இங்கிட்ட அப்படியே ஹாலில் பார்த்தீங்கன்னா, ரைட் சைடு உள்ளே நுழைஞ்சது ரைட் சைடு பார்த்திங்கன்னா, ஒரு வாஷ் பேஷின் இருக்கும். அண்ட் தென் இங்கே வந்து ஒரு காமன் டாய்லெட், இந்தியன் டாய்லெட் இருக்குது. இங்கே ஸ்க்ரீன் போட்டிருக்கேன். தென் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா வால் கிளாக், அண்ட் தென் ஃபோட்டோ ஃப்ரேம், எங்களோட ஃபோட்டோ இருக்குது அதில். அப்புறம் இந்த சைடு அப்படியே ஹாலில் பார்த்தீங்கன்னா, இது ஒரு ரூம். இங்கே ஸ்க்ரீன் போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா கிச்சன், இதுக்கு டோர் கிடையாது. ஸோ அதனால் நான் வந்து ஸ்க்ரீன் போட்டிருக்கேன். அடுத்து இந்த சும்மா டோரில் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி வச்சுருக்கேன் வசனமாக. ஹாலில் பார்த்தீங்க அப்படின்னா டேபிள் ஒன்று இருக்குது, டிவி, இப்படி மேலே ஒரு வசனம் போர்டு, கேலண்டர் எல்லாமே வச்சுருக்கேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு உட்டன் சோஃபா. இது பார்த்திங்க அப்படின்னா வீட்டிலேருந்து ஆட்டையை போட்டு வந்தது, எங்கள் வீட்டிலேருந்து சும்மா கிடைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஆக்சுவலாக 3+2 5 சீட்டர்ஸ் குஷன் சோஃபா இருந்தது. அது ஒரு விஷயத்தில் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்ததுனால கொஞ்ச நாள் வெளில ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுருக்கேன். தென் இங்கே கேலண்டர், இந்த கேலண்டரில் நாங்கள் ஒன்று டேட் கூட கிளிக்கல, அது அழகாக இருக்குது அந்த பாப்பா ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த டே ஓவர் டேயாக கிளிக்கிறதுக்கு மனசு வரல. இது வந்து பார்த்திங்கன்னா விண்டோ, ஸ்லைடிங் டோர் தான் இருக்கும். மார்னிங் டைமில் நாங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்குவோம். இந்த டேபிளில் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் குக்கர், ஒரு எமர்ஜென்சினா அந்த குக்கரில் வச்சுக்குவேன். அப்புறம் வாட்டர் பாட்டில், அந்த ஃப்ரூட் ட்ரே எல்லாம் இருக்குது. ஒரு சால்ட்டு ஜாடி வந்து வச்சுருக்கேன். டிவி அசோஷியல் எல்லோரும் வீட்லேயும் இருக்க மாதிரி தான். ஹால் வந்து பார்க்க காம்பேக்டாக இருக்கும். எங்களுக்கு இது கொஞ்சம் பெருசாக தான் தெரியுது, எங்களுக்கு இது ஓகே. இது வந்து எங்களுக்கு வெட்டிங்க்கு கொடுத்த கேலண்டர், 2020 போட்ட 21 கேலண்டர். இது இயர் மாரிஜ் பட் ஃபோட்டோ இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மாத்தாம வச்சுருக்கோம். இங்கிட்டும் அதேமாரி ஒரு வசனம். இது வந்து நான் சொன்ன மாதிரி கிச்சன் ஸ்க்ரீன், கிச்சனுக்கு டோர் கிடையாது, அதனால ஸ்க்ரீனு பக்கத்தில் ஒரு ரூம் ரைட் சைடாக. ஃபர்ஸ்ட்டு இவ்வளோதாங்க ஹால் பார்க்க டீசெண்டாக இருக்கும். ரைட் சைட் பார்த்திங்கன்னா அந்த ரூமில், ஃபர்ஸ்ட் ரூமில் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, இந்த ரூமில் மேக்ஸிமம் நாங்கள் வந்து நான் வீடியோ எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன். அந்த தலை சீவுறதுக்கு அந்த இந்த மாதிரி எல்லார் வீட்லேயும் ஒரு சேர் இருக்கும். இது கண்ணாடி எடுத்ததும் இந்த சேர், எல்லார் வீட்லேயும் ஒரு சேரில் வந்து சும்மா துணி போட்டு வச்சுருப்போம், துவைச்ச துணி மடித்து வைக்கிறதுக்கு அந்த மாதிரி. இது ஏர் கூலர், அப்புறம் நான் யூஸ் பண்ணுற ரிங் லைட்டு அதே மாதிரி தாங்க. நான் சேரில் துணி போட்டு வச்சுருக்கேன், துணி போடல, மடித்து வச்சுருக்கேன், அதை எடுத்து வைக்கணும். எங்கள் வீட்டில் நான் அந்த வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிட்டுலாம் நான் வீடியோ எடுக்கல. எப்பவும் போல் எப்படி இருக்கோ அப்படி தான் கேஷுவலாக நான் வீடியோ எடுத்தேன், சரி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஜீசஸ் ஃபோட்டோ அங்கே பார்த்திங்கன்னா, நான் ஒரு இந்த கண்ணாடியை வைக்கிறதுக்காக அங்கிட்டு ஆணி அடிச்சுட்டு அப்புறம் மாற்றி வச்சுட்டேன். சிவராசிங்கமாக இருக்குது. இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லைடிங் டோர் இருக்கும். இது நம்ம வர வழி இப்படி இருக்கும். எதுவும் ஸ்க்ரீன் ஒதுக்கிட்டால் நம்மளுக்கு நல்லாவே வெளிச்சம் கிடைக்கும். இந்த சைடு செல்ஃபில் பார்த்திங்க அப்படின்னா புக்ஸு, அந்த தென் என்னோடய காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸு, பவுடர், நம்மளுக்கு எல்லாமே பேக் எல்லாம் நான் மேலே ஃபஸ்ட் ரோவில் வச்சுருப்பேன். அந்த தேர்ட் ரோவில் பார்த்திங்க, ஃபோர்த் ரோவில் பார்த்திங்கன்னா சூட் கேஸில் என்னோடய ட்ரெஸ்ஸஸ் தான் வச்சுருப்பேன், ட்ரெஸ் வைக்க இடம் பத்தில. அப்புறம் கீழெல்லாம் ஏதாவது திங்ஸ் வச்சுருப்பேன், கட்டப்பையில். இது வந்து அழுக்கு துணி போடுறதுக்கு லாண்ட்ரி பேஸ்கெட். அண்ட் தென் இந்த ரூமில் வந்து யூஸ் பண்ணாததுனால, நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணாதனால என்னோடய திங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நான் மேலே கட்டி வச்சிட்டேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாத்திரங்கள், பாத்திரம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக நிறையா அண்டா அது இதுன்னு சொல்லி நிறையா பாத்திரம் வாங்கி கொடுத்துருந்தாங்க அம்மா அப்பா. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புது திங்ஸ் எல்லாமே நான் செல்லோட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு செல்லோட்டை போட்டு திரும்ப நான் எல்லாத்தையுமே நான் பேக் பண்ணி வச்சுட்டேன் மேலே. கிச்சனில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் வச்சுருப்பேன். இப்போ கிச்சன் பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே நுழைஞ்சதும் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஒரு சின்ன கிச்சன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எனக்கெலாம் கொஞ்சம் பெரிய கிச்சனாக இருந்தால் தான் பிடிக்கும். சின்ன கிச்சன் எடுத்ததும் இந்த மாதிரி உள்ளே நுழைஞ்சதும் ஆர்ஓ வாட்டர் டேங்க் இருக்குது. அண்ட் தென் சிங்க்கு, வாஷ் பேஷின். இங்கே வந்து கரண்டியெல்லாம் மாட்டி வச்சுருக்கிறது ஒரு ஸ்டாண்ட் மாதிரி. இங்கே பாத்திரத்தை கழுவி வச்சுட்டு நான் எடுத்து அங்கிட்டு வச்சுருவேன் ஸ்டாண்டில். மிக்ஸிக்கு கவர் போட்டிருக்கேன், சும்மா லெகின்ஸை கிழிச்சு போட்டு வச்சுருக்கேன் நான், அது எப்போவுமே வச்சுருப்பேன். அடுப்பு, அடுப்பில் இது வந்து சும்மா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக கடலை வறுத்து வச்சேன், அது அப்படியே இருக்குது, கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா சுடு தண்ணி, பக்கத்தில் இண்டக்ஷன். இண்டக்ஷன் நான் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். இது வந்து இண்டக்ஷனில் சுடு தண்ணி போட்டுட்டு அப்படிங்கிட்டு இறக்கி வச்சுருவோம். அப்புறம் சால்ட்டு பாட்டில், இவ்வளோ தான் அந்த நம்மளுக்கு
கிச்சனில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு திட்டு இவ்வளோ தாங்க இருக்கும். மிக்ஸி தான் வச்சுருக்கேன். இந்த சைடு பேட்டு, கொசு பேட் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் ஃப்ரிட்ஜு, ஃப்ரிட்ஜில் அவ்வளோ வச்சுருக்க மாட்டேன். திங்ஸ் வந்து எப்பவும் மாவு இருக்கும், அந்த வெஜிடபிள்ஸ் இருக்கும், வெஜ்ஜீஸ் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி பாத்திரங்கள் வந்து ரொம்ப குறைவாக வச்சுருப்பேன். எல்லா பாத்திரத்தையும் நான் மேலே ஏற்றிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து மடிக்கடி அங்கிட்டு இருந்து சாப்பாடு வந்துட்டுருக்கனால ஹாட் பாக்ஸ் வந்து மட்டும் நிறையா வச்சுருப்பேன். அண்ட் தென் இது வந்து டிஃபன் பாக்ஸ். அண்ட் தென் வந்து பொருள் எல்லாமே வந்து குறைச்சி வச்சுட்டேன். மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாமே பெரிய பெரிய கண்டெய்னரில் வச்சுருந்தேன். இப்போ கம்மியாக இருக்கிறதுனால நான் வந்து எல்லாத்தையுமே பெரிய பாக்ஸ்லாம் கட்டி மேலே வச்சுட்டேன். இப்போ ரீசெண்டாக தான் நான் எல்லாத்தையுமே வந்து பேக் பண்ணி மேலே வச்சுருக்கேன். கிச்சன் லாஃப்ட்டில் பார்த்திங்கன்னா திங்ஸ் வச்சுருக்க மாட்டேன். இப்போ இந்த பெரிய பெரிய பாக்ஸஸ் எல்லாம் வந்து நான் பேக் பண்ணி வச்சுருக்கறதுனால அந்த ஒரு அட்டைப்பெட்டி மட்டும் மேலே இருக்கும். இது ஒரு இதில் வந்து அரிசி வச்சுருப்பேன். அப்புறம் கோதுமை மாவு ஒரு பாக்ஸில், இது வர மிளகா தீந்துருச்சு, அந்த பாக்ஸ் எம்டியாக இருக்குது. அப்புறம் இந்த சைடு மிக்ஸி நான் அடிக்கடி யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் இருக்கும். கீழே கிரைண்டர் வந்து ரேர் யூஸ் பண்ணுறது. அம்மா ஏன்னா ரெகுலராக மாவு அரைச்சி கொடுத்துருவாங்க. அந்த இட்லி குக்கர் நான் வந்து போட்டிருக்கேன் பாருங்கள், யூடியூப்பில் சேனலில் போட்டிருக்கேன். அது கீழே வச்சுருக்கேன். நான் ஏன்னா துணி இட்லி குக்கர் தான் யூஸ் பண்ண, சாரி துணி இட்லி பாத்திரம் தான் யூஸ் பண்ணுவேன். துணி வச்சு இட்லி ஊற்றுற பாத்திரம் மேலே வச்சுருப்பேன், பார்த்துருப்பீங்க. இங்கே வந்து பாத்திரத்தை கழுவி இந்த கீழே அந்த ஸ்டாண்டில் வச்சுப்பேன். தோசைக்கல் இந்த மாதிரி தான் மாட்டிருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா வெங்காய ட்ரே. கீழெல்லாம் அடியிலலாம் அவ்வளோவா எதுவும் பொருள்லாம் வச்சுருக்க மாட்டேன். இது ஒன்று தான் இருக்கும். அப்புறம் இங்கிட்ட ப்ரூம் ஸ்டிக்கு, அந்த டஸ்ட்பின், இவ்வளோ தான் கிச்சன். இது வந்து பார்க்க நீட்டாக சிம்பிளாக இருக்கும். இது நான் எதுவும் பண்ணலை. இதெல்லாம் வந்து நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொன்ன மாதிரி அது மாதிரிலாம் எதுவும் பண்ண கிடையாது. இவ்வளோ தான் நீட்டாக வச்சுருப்பேன். இது தான் கிச்சன். கிச்சன் முடிஞ்சதும் நான் சொன்ன மாதிரி ஹால்லேருந்து உள்ளே வந்தீங்கன்னா ரைட் சைடு ஒரு ரூம், அண்ட் தென் கிச்சன். அப்புறம் இந்த இந்தியன் டாய்லெட் இருக்கும். அப்படியே இந்த ஸ்க்ரீனை ஒதுக்குனீங்கன்னா இங்கே ஒரு ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா ஹாலில். ரைட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா, சாரி ஹால்லேருந்து உள்ள லெஃப்ட் சைடு வந்து ஒரு ரூம், அண்ட் தென் கிச்சன். ரைட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா வாஷிங் மிஷின் வச்சுருக்கோம். அதுக்கு ஒரு ஸ்பேஸ் தனியாக அழகாக வச்சுருப்பாங்க. இங்கே வாஷிங் மிஷின், ப்ரஷ்ஷு அதெல்லாம் அப்புறம் வச்சுருக்கேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ரூம், இதுதான் நாங்கள் யூஸ் பண்ணுற ரூம். இங்கே வந்து காட்டு, அண்ட் தென் பெட் எல்லாமே வச்சுருக்கோம். இந்த ஸ்க்ரீன் கம்மி அப்போ வந்தப்போ அதுலேருந்து உடஞ்சி தான் இருந்துச்சு. அப்புறம் ஃபோட்டோ ஃப்ரேம், அப்புறம் ஏசி இருக்கும் இந்த ரூமில். இங்கே தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அடிக்கடி. ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ரூம் இது தான். இங்கே பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணக்கூடிய டேபிள், லேப்டாப், ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே இப்போது. இங்கே கொஞ்சம் துணி வச்சுருப்பேன். அண்ட் தென் வால் கிளாக் இருக்குது. இங்கேயும் மேலே லாஃப்டில் நான் எதுவுமே வச்சுருக்க மாட்டேன். கிச்சன்லேயும் சரி, இந்த ரூம்லேயும் சரி, லாஃப்டில் நான் எதுவுமே வச்சுருக்க மாட்டேன். அப்படியே இங்கிட்டு திரும்பணும் அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா பீரோ. பீரோவில் வந்து ட்ரெஸ்ஸஸ் வச்சுருக்கேன். அண்ட் தென் பத்தாத மீன்ஸ் இடம் பத்தாதெல்லாம் வந்து ஷெல்ஃபில் வச்சுருக்கேன். இந்த ரூம் லாஃப்ட்லேயும் வந்து எந்த திங்ஸும் வச்சுருக்க மாட்டேன். இது பார்த்திங்க அப்படின்னா குளிக்கிற பாத்ரூமோடு சேர்த்து வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கும். இது கொஞ்சம் பெருசாகவே இருக்கும், நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும். அப்புறம் இதாங்க எங்களோட வீடு. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.